மத்திய அரசின் கரீப் கல்யாண் அன்ன யோஜனா திட்டத்தின் கீழ் ஈரோடு மாவட்ட பயனாளர்கள் தங்கள் வாழ்வாதாரத்தை தக்கவைத்துக் கொண்டதாகவும் இதற்காக பிரதமர் நரேந்திர மோடிக்கு தங்களது நன்றியினை தெரிவித்துக் கொள்வதாகவும் அவர்கள் கூறியுள்ளனர். கொரோனா பெருந்தொற்று காலத்தில் ஏழை எளிய மக்கள் வேலையில்லாமல் தவித்து வந்தனர். அவர்களின் வாழ்வாதாரத்தை பாதுகாக்கும் வகையில் அவர்களின் உணவு தேவையை உணர்ந்து கொண்டு பிரதமர் நரேந்திர மோடி கடந்த 2020 இந்த கரீப் கல்யாண் அன்ன யோஜனா திட்டத்தை கொண்டு வந்தார். இதன்படி 5 கிலோ அரிசி மற்றும் கோதுமை பொருட்கள் இலவசமாக வழங்கப்பட்டது. மேலும் இத்திட்டத்தை இந்த ஆண்டு தீபாவளி திருநாள் வரை மத்திய அரசு நீட்டித்துள்ளது. இந்த திட்டத்தில் ஈரோடு மாவட்டத்தில் 51 லட்சம் மெட்ரிக் டன் உணவுப் பொருள் வழங்கப்பட்டுள்ளது. பயனாளிகள் சிலர் மத்திய அரசுக்கு நன்றி பாராட்டியுள்ளனர். அடைச்சிருந்தப்ப ரேஷன் கடையில எக்ஸ்ட்ரா அரிசி கொடுத்து எங்களுக்கு உதவுனதுக்கு பயனுள்ளதா இருந்துச்சு. வேலை லாக்டவுன் டைம்ல வேலை இல்லாம இருந்ததுனால அரசாங்கம் வந்து அரிசி கோதுமை எல்லாம் இலவசமாக கொடுத்தாங்க. எங்களுக்கு சாப்பாடு கொஞ்சம் இலவசமாக கொடுத்ததுனால கொஞ்சம் வசதியாக இருந்தது, யூஸ்ஃபுல்லாக இருந்ததுங்க. கொரோனா பீரியட்ல லாக்டவுன் இருந்ததுங்களா, அந்த பீரியட்ல வந்து தொழில் ஒன்றும் இல்லை, பிஸ்னஸ் எல்லாம் எல்லாமே ரொம்ப சிரமப்பட்டுகிட்டு இருந்தோம். அந்த நேரத்தில் நம்ம கவர்மெண்ட் வந்து கொடுத்த 5 கிலோ அரிசி கோதுமை இது ரொம்ப உபயோகமாக நமக்கு இருந்ததுங்க. குடும்ப கஷ்டத்துக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்ததுங்க. அதுக்கு கவர்மெண்ட்டுக்கு நன்றி சொல்லிக்கிறோங்க. இங்கே டிஃபன் கடை போட்டிருக்கிறோம் தள்ளு வண்டியில். கொரோனா காலத்தில் வந்து அரிசிலாம் எச்சாக போட்டாங்க, கோதுமை அரிசி இதெல்லாமே. எங்களுக்கு வந்து அப்போ கொஞ்சம் ஈஸியாக இருந்ததுங்க, வர கஷ்டம் இல்லாமல் இருந்தது. ரேஷனில் பொருள் வாங்கினதுனால இப்போலாம் வேலையே இல்லாமல் இருந்தோம். இதே கவர்மெண்ட்டில் சும்மா போடுங்காட்டி பரவாயில்லைங்க.